ஹலோ எவ்ரிபடி, மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் அருணா கோபால். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் டோட்டம் போல் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோட்டம் போல் அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, யார் இதை உருவாக்குனாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த வீடியோவோட கடைசியில் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை தேடி வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டம் போல் அப்படின்னா ஒரு நீண்ட கம்பம் அல்லது தூண், இதில் குடும்ப கலாச்சாரம் பற்றியோ குடும்ப வம்சாவளி பற்றியோ சின்னங்கள் வரையப்பட்டு செதுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரலாற்று நிகழ்வுகள், சடங்கு சம்பிரதாயங்கள் போன்ற பல விஷயங்கள் இந்த மரச்சிற்பங்களில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கலாம். இந்த சிற்பங்கள் எல்லாமே ஒரே மரத்தில் செதுக்கப்பட்டு அழகாக வண்ணம் பூசப்பட்டு கம்பீரமாக நிற்கும். அலாஸ்கா மற்றும் நார்த் வெஸ்ட் கனடாவோட பெரும்பாலான பகுதிகளில் இந்த டோட்டம் போல் கலாச்சாரம் இருந்தது. பிரிட்டிஷ் கொலம்பியா, ஹெய்டா தீவுகளில் அதிக அளவிலான டோட்டம் போல்ஸை பார்க்கலாம். நம்ம ஊர் கல்வெட்டுக்கள் மாதிரியான இந்த டோட்டம் போல்ஸ் வீடுகளோட முற்றத்திலோ அல்லது சாலையோட முக்கிய இடங்கள்லேயும் கம்பீரமாக நிற்கும். ஒவ்வொரு டோட்டம் போலுக்கு பின்னாடியும் சுவாரஸ்யமான பல கதைகள் இருக்கும். பெரும்பாலும், அதாவது 95% டோட்டம் போல்ஸ் மரத்தால் தான் செஞ்சாங்க. இதுக்கு பழைய உறுதியான ரெட்வுட் மரங்கள் அல்லது எல்லோ சிடார், ரெட் சிடார் போன்ற மரங்களை தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா இந்த வகை மரங்கள் உயரம் மிகவும் அதிகமாகவும் உறுதியாகவும் இருந்தது. டோட்டம் போல்ஸில் பல வகைகள் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன்று போட்லாட்ச் போல், அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியவோ அல்லது முழுமையான சொத்துக்களையோ பகிர்ந்தளிக்கும் விழா, அப்போ நடக்கூடிய டோட்டம் தான் போட்லாட்ச் போல். அடுத்ததாவது பார்த்திங்கன்னா லெஜண்ட் போல், அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் ஏதாவது சந்திச்சாங்கன்னா, அதாவது அமானுஷ்யங்கள் ஏதாவது சந்திச்சாங்கன்னா அதை பதிவு செய்யக்கூடிய டோட்டம் தான் லெஜண்ட் போல். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மெமோரியல் போல், முக்கிய நபர்களுக்கான நினைவு சின்னங்களோட டோட்டம் தான் மெமோரியல் போல். நாலாவதாக பரியல் போல், இதை கிரேவ் போல்னு சொல்லுவாங்க, பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், கல்லறைகளின் அருகே வைக்கக்கூடிய டோட்டம். அஞ்சாவது ஹெரால்டிக் போல், இந்த ஹெரால்டிக் போல் வந்து குடும்ப வரலாறுகளை சொல்லக்கூடிய டோட்டம். அடுத்தது போர்ட்டல் ஆர் என்ட்ரி போல், இது என்னென்னா வீட்டோட ஓனர் யாருன்னு சொல்லக்கூடிய டோட்டம். ஏழாவது பார்த்திங்கன்னா ரிடிக்யூல் போல் ஆர் ஷேம் போல்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கடன்களோ அல்லது சண்டைகள் நடந்தாவோ இல்லை ஏதாவது மர்டர்ஸ் அப்படியே இல்லைனா கூட ஏதாவது ஆட்சேபிக்கத்தக்க நிகழ்வுகள் ஏதாவது நடந்தால் அதை பற்றிய டோட்டம் தான் இந்த ஷேம் போல். கடைசியாக வெல்கமிங் போல், அதாவது நீர்நிலைகளை சுற்றியுள்ள பகுதியின் உரிமையை அடையாளம் காணக்கூடிய டோட்டம், அதுதான் இந்த வெல்கமிங் போல். சரி, இப்படி டோட்டம் போல்ஸ் நிறைய வகைகள் பார்த்தோம் இல்லையா, இதை நடுவதையே ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவாங்களாம். இதை பற்றி பல்வேறுபட்ட நாட்டுப்புற கதைகளும் பாடல்களும் இருக்குது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான இந்த டோட்டம் போல்ஸ் மியூசியத்தில் தஞ்சம் புகுந்திருக்கு. சரி சரி, யார் இந்த டோட்டம் போலை உருவாக்குனாங்கன்னு தானே கேட்குறீங்க? அதுதாங்க சுவாரஸ்யமே. இது இருக்கிறது என்னவோ அமெரிக்காவோட சில பகுதிகள்லேயும் கனடாவோட சில பகுதிகள்லேயும் தான். ஆனால் அதை உருவாக்குனது நம்ம இந்திய பூர்வ பழங்குடிகள் தாங்க. நார்த் வெஸ்ட் பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் சவுத் ஈஸ்ட் அலாஸ்காவை சேர்ந்த இந்திய பூர்வ பழங்குடிகள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எப்படி அங்கே புலம்பெயர்ந்தாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, நம்ம தேடல் தொடரட்டும். மற்றும் ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் பை அருணா கோபால்.
தேங்க்யூ.